வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா, ஒரு இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதல பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மைதா எடுத்தோம்னா 1/2 டம்ளருக்கு ஜீனி வந்து பொடிச்சிட்டு எடுத்துக்கங்க. இது வந்து நான் பொடிக்கையிலே ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஜீனி வந்து சேர்த்தாச்சு. 1 டம்ளர் மைதா 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா வந்து ஜீனி எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமா எடுத்துட்டோம்னா எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப செவந்தாப்புல வந்துரும். இதில ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேக்கறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுவேனா. இப்போ தண்ணி ஊத்தி கலந்துட்டேன். இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா லேயர் லேயரா அப்படியே மடிப்பு மடிப்பா விழுகணும். இந்த மாதிரி விழுந்துச்சுனா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டா வரதுக்காக நான் எடுத்துக்க அளவுக்கு ஒரு சிட்டிகை போட்டா போதும். நீங்க இதுக்கு மேல அளவு எடுக்கறதா இருந்தா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க மாவு நல்லா கரைச்சாச்சு. உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கங்க. நான் வந்து இன்னைக்கு உடனடியா தான் பண்றேன். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமா எடுத்து எண்ணெயில விட்டுக்கலாம். எண்ணெயோட ஹீட் மீடியமா இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது. ஏன்னா ஜீனி சேர்த்திருக்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு கரியிடும். மேலாப்புல இப்படி எண்ணெய் வந்து அள்ளி தெளிச்சு விடுங்க. எண்ணெய் வந்து இந்த மாதிரி அள்ளி தெளிச்சு விடும்போது நல்லா மேல வந்து நல்லா அப்படியே புஷ்ன்னு வரும். திருப்பி போட்டுலாம். இப்ப பாருங்க அருமையா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுக்கும்போது நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வெள்ளை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க ரெண்டாவதாக ஊற்றினதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எல்லா மாவும் அப்பமா சுட்டு எடுத்தாச்சு. ஈவினிங் டைம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.